வணக்கம் நேர்களே அர்ப்பணிப்பின் சிகரங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் அர்ப்பணம்ங்கிறது சாதாரண வார்த்தையா இருந்தாலும் அதை நடைமுறையில சாத்தியப்படுத்துறது ரொம்பவே கஷ்டமான காரியம் ஆனாலும் ஆண்டவரோட அழைப்பை ஏற்று தங்களை அர்ப்பணிச்சு அவங்களோட வாழ்க்கையில வாழ்ந்து காமிச்ச மிஷினரிகளை பத்தி பாக்குற நிகழ்ச்சி தான் இந்த அர்ப்பணிப்பின் சிகரங்கள் நிகழ்ச்சி அந்த வகையில் இன்னைக்கு நாம பார்க்க போற அர்ப்பணிப்பு யாருன்னா இந்தியாக்கு வந்து தமிழகத்துல இருக்கிற நாசரேத் அப்படின்ற பகுதியில் ஊழியம் செஞ்சு பல மாற்றங்களையும் முன்னேற்றம் ஏற்படுத்தின அதாவது நாசரேத்தின் தந்தை அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய ஆர்தர் மர்காஷியஸ் அவர்கள் வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம் இங்கிலாந்தில் உள்ள லெமிங்டன் நகர் மர்காஷியஸ் அவர்கள் ஆயிரத்தி எண்ணூற்று ஐம்பத்தி இரண்டாவது வருடம் டிசம்பர் மாதம் இருபத்தி நான்காம் தேதி இங்கிலாந்துல உள்ள லிமிங்டன் அப்படின்ற இடத்துல பிறந்தாரு இவர் வந்து ஒரு மருத்துவ கல்லூரி மாணவர் குள்ளமான உருவமுடையவர் குறுந்தாடி வச்சிருப்பாரு ஆஸ்துமா நோயினால ரொம்ப அவதியுற்று வந்தார் இந்த நேரத்துல ராபர்ட் கால்ட்வெல் அப்படின்ற மிஷினரி இந்தியாவிலிருந்து இருந்து தன்னுடைய விடுமுறை நாட்களை கழிக்கிறதுக்காக இங்கிலாந்து போயிருந்தாரு இவர் இந்தியாவில தமிழ்நாட்டுல இடையன்குடி குடி அப்படின்ற இடத்துல வந்து ஊழியம் செஞ்சுட்டு இருந்தாரு இவர் வந்து தன்னுடைய விடுமுறை நாட்களை கழிக்கிறதுக்கு இங்கிலாந்து போயிருக்கும் போது ஒரு அரைக்குவல் விடுத்தார் இந்தியாவில வந்து ஊழியம் செய்யறதுக்கு சில மிஷினரிகள் வேணும் அப்படின்னு இத கேட்ட மர்காஷியஸ் வந்து தன்னுடைய இருபத்தி இரண்டாவது வயதுல தன்னுடைய பலவீனத்தின் மத்தியிலையும் ஆண்டவருக்கு ஊழியம் செய்யறதுக்கு தன்னை அர்ப்பணிச்சு ஆயிரத்து எண்ணூற்று எழுபத்து ஐந்தாவது வருடம் இந்தியா வந்து சேர்ந்தாரு இவர் மிஷினரி ராபர்ட் கால்டுவலோட சேர்ந்து ஒரு வருஷம் தங்கி இருந்து நல்லா தமிழ் பேச படிக்க கத்துக்கிட்டாரு அப்புறமா ஆயிரத்து எண்ணூற்று எழுபத்து ஆறாவது வருஷம் நாஸ்ரேத் பகுதியில் ஊழியம் செய்யறதுக்கு முழுசா பொறுப்பேற்றுக்கிட்டாரு ஆயிரத்து எண்ணூற்று எழுபத்தி ஏழாவது வருஷம் உதவி குருவானவர் பட்டமும் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பதாவது வருடம் குருவானவர் பட்டமும் பெற்றார் அவர் ஆமா பவிதா இந்த மாதிரி மர்காஷியஸ் தன்னோட ஊழியத்தை நாசிரியத்துல ஆரம்பிச்ச நேரத்துல மழை பஞ்சம் காலரா இந்த மாதிரியான காரணங்களால ஆயிரக்கணக்கான மக்கள் உயிரிழக்க வேண்டிய ஒரு நிலை வந்து ஏற்பட்டது இதனால பலர் வந்து அனாதைகளாக்கப்பட்டாங்க ஸோ இதை பார்த்த மர்காஷியஸ் என்ன பண்ணாருன்னு சொன்னா ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஏழாவது வருஷம் ஒரு விடுதியை ஆரம்பிச்சாரு அந்த விடுதியோட பேரு அனாதை சாலை அந்த விடுதி தான் இன்னைக்கும் நாசிரியத்துல தொழில் கல்வி கூடமா இருக்கிற அதாவது ஐடிஐ காலேஜாக காலேஜா இயங்கிக்கிட்டு இருக்க ஆர்ட்ஸ் இண்டஸ்ட்ரியல் கூட நம்ம சொல்லலாம் பலருக்கும் பயனளிக்கிற ஒரு கல்வி நிலையமா இன்னைக்கு விளங்கிட்டு இருக்கு அந்த அனாதை விடுதியில சுமார் பதினான்கு ஜாதியை செய்த மாணவர்கள் வந்து பாதுகாக்கப்பட்டாங்க அங்கே அங்க ஆண்டவரோட அன்பு வந்து நிரம்பி காணப்பட்டதுனால இருந்த மாணவர்கள் பலர் வந்து ஃபியூச்சர்ல ஆண்டவருக்காக எழும்பி பிரகாசிச்சாங்க அதில் நம்ம குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னு சொன்னா இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்க பலர் வந்து நீங்க அறிந்திருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஈனமுத்து ஜோசப் ஐயர் அப்படின்றவர் வந்து மர்காஷியஸால ஆரம்பிக்கப்பட்ட அனாதை விடுதியில வளர்க்கப்பட்டவர் தான் இது மட்டும் இல்லாமல் ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி எட்டாம் ஆண்டு ஒரு டீச்சர் ட்ரைனிங் ஸ்கூல்லையும் வந்து அவர் நிறவுனார் எதுக்காகன்னு சொன்னால் நாசிரியத்தில் இருக்கிற போர்டிங் ஸ்கூலில் படித்த பெண்களுக்காகவே இவர் விசேஷமாக இந்த ட்ரைனிங் ஸ்கூலை ஆரம்பித்தார் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் அங்கே இருந்த ப்ரைமரி ஸ்கூல்லையும் வந்து அவர் ஹையர் செகண்டரி ஸ்கூலாக மாற்றினார் பவிதா அது மட்டும் இல்லை ரூத் அவரோட விடுதலை தங்கி படித்த பெண்களுக்கும் வந்து அவரே வந்து வரன்கள் பார்த்து திருமணம் முடிச்சு வச்சாரு கல்வியில் மட்டும் அவருடைய பங்களிப்பு இல்லை நாஸ்ரத் பகுதியில் மருத்துவ சேவையும் இவர் மூலமாக வளர்ந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் ஆயிரத்து எண்ணூற்று தொண்ணூற்றி இரண்டாவது வருடம் ஒரு நிலத்தை வாங்கி அதில் லூக் ஹாஸ்பிட்டல் அப்படின்னு ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டினார் இந்த லூக் ஹாஸ்பிட்டல் இன்றைக்கும் நேஸ்ரத்தில் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும் இந்த ஹாஸ்பிட்டலோட வளர்ச்சிக்காக மர்காஷியஸ் அவர்கள் ரொம்ப கடினமாக உழைச்சாரு இந்த ஹாஸ்பிட்டலுக்கு சிறுவைகுண்டம் உடன்குடி காயல்பட்டினம் இந்த மாதிரி சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து நிறைய மக்கள் வந்து சிகிச்சைக்காக வந்தாங்க இப்படி சிகிச்சைக்காக வர்ற நோயாளிகள் வந்து லூக் ஹாஸ்பிட்டலில் இருக்கிற டாக்டர்ஸ் மற்றும் நர்ஸ் மூலமாக ஆண்டவரோட அன்பை தெரிஞ்சுக்கிட்டாங்க இப்படி ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா ஒரு சின்ன பையன் வந்து இருந்து தவறி கீழே விழுந்துட்டான் அவனை வந்து இந்த லூக் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருந்தாங்க அப்போ வந்து மர்காஷியஸ் அவர்கள் அந்த பையனை வந்து ரொம்ப கண்ணும் கருத்துமாக கவனிச்சுக்கிட்டாரு அதாவது தன்னுடைய சொந்த பையன் மாதிரி அவன் மேலே அன்பு செலுத்தி அவனுக்கு தேவையான எல்லா காரியங்களும் செஞ்சதுனால அந்த பையன் அவரை பார்த்து அதன் மூலமாக ஆண்டவரோட அன்பை அவன் ருசிச்சான் அதன் மூலமாக அவன் வந்து தன்னுடைய பெற்றோர்களோட சம்மதத்தோட தன்னுடைய உடல்நிலை முழுவதுமாக சரியாகலை அப்படின்ற பட்சத்தில் கூட ஞான ஸ்நானம் எடுத்துக்கிட்டான் அவன் வந்து உயிரிழந்த போதிலும் கூட அவனுடைய அம்மா அப்பாவும் அவனுடைய ஃபேமிலி மெம்பர்ஸும் அவனோட உறவினர்களும் ஆண்டவர் மீது அன்பு கொண்டு அவங்களும் ஞான ஸ்நானம் எடுத்துக்கிட்டாங்க அதுக்கப்புறமா இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வர்ற பேஷண்ட்ஸ்கிட்ட வந்து பணமே இல்லை ஒரு காலனா கூட அவங்க கையில் இல்லை ஆனாலும் அவங்களுக்கும் வந்து சிகிச்சை போய் சென்றடையணும் அப்படின்னு அவர் வந்து அந்த ஹாஸ்பிட்டல் ஆரம்பித்த ஒரு வருஷத்துலையே கட்டணம் முழுவதையும் அவர் ரத்து பண்ணிட்டாரு வர எல்லாருக்குமே ஃப்ரீயா ட்ரீட்மெண்ட் கொடுக்க ஆரம்பிச்சாரு இன்னும் பவிதா கல்வி மருத்துவம் மட்டும் இல்லாம சபைகளையும் வந்து அவர் ஆரம்பிச்சு வைத்த சில முறைகள் வந்து இன்னைக்கு வரைக்கும் நடைமுறையில இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இரண்டாவது வருஷம் மழையினால ஏற்பட்ட காலராவால பலர் நாசிரியத்துல உயிரிழக்க நேரிட்டுச்சு பவிதா அதுல இன்னும் குறிப்பா மர்காஷியஸ் அவர்கள் நடத்திட்டு இருந்த போர்டிங் ஸ்கூல்லயே ஏழு பேர் கிட்ட உயிரிழந்தாங்க இதனால மர்காஷியஸ் ரொம்பவே கவலைப்பட்டாரு ஸோ ஜபத்தை தவிர வேற எந்த ஒரு விஷயமும் வந்து ஜனங்களை பாதுகாக்காது அப்படின்னு புரிஞ்சுட்டு மர்காஷியஸ் என்ன பண்ணாருன்னு சொன்னா ஜபத்தை இன்க்ரீஸ் பண்ணது மட்டும் இல்லாம ஒவ்வொரு நாளும் நம்ம திருவருந்த ஆராதனை நடத்தணும் அப்படின்னு சொல்லி அவர் டிசைட் பண்ணாரு அவர் அப்ப ஆரம்பிச்சு வச்ச அந்த திருவருந்த ஆராதனை தான் இப்ப வரைக்கும் ஆசிரியத்துல இருக்கிற சபையில காலை ஏழு மணிக்கு தினந்தோறும் ஆசிரிக்கப்படுது அது மட்டும் இல்லாம சபையில தூபம் காட்டுறது திருவிருந்து கொடுக்கறதுக்கு முன்னாடி ஆல்ட்ரு பக்கம் திரும்பி பணிஞ்சிட்டு அதுக்கப்புறமா கொடுக்கறது இந்த மாதிரியான முறைகள் எல்லாமே மர்காஷியஸ் தான் ஏற்படுத்தி வச்சாரு இந்த காலகட்டத்தில் நாசிரித்ல இருந்த மக்கள் எல்லாருமே எங்க காலராவால் நம்மளும் இறந்துருவோமோ அப்படின்ற ஒரு மரண பயம் தான் காணப்பட்டாங்க அது மட்டும் இல்லாம காலராவால இறந்தவங்க அவங்களோட ஆவி வந்து நம்மளை எங்க தாக்கிருமோ அப்படின்ற மாதிரியான பல பயம் வந்து மக்கள் மத்தியில் நிலவிட்டிருந்தது ஸோ இதுல ஜனங்கள் ஜனங்க எல்லாரையும் வெளிக்கொண்டு வரணும் அப்படின்னு நினச்ச மர்காஷியஸ் என்ன பண்ணாருன்னு சொன்னால் ஊர்வலமா கல்லறைக்கு போய் அங்கே பிரேயர் பண்ணிட்டு வரணும் அப்படின்ற முறையை வந்து அவர் ஏற்படுத்தினார் ஸோ இதனால நித்திய ஜீவன் உண்டு அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்து அந்த மக்கள் மத்தியில் ஏற்பட்டுச்சு அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் அப்போ அவர் ஏற்படுத்தி வைத்த இந்த முறையை தான் இன்றைக்கும் நம்ம வந்து கல்லறை திருநாளாக அனுசரிச்சுட்டு இருக்கோம் பவிதா இது மட்டும் இல்லை ரூத் ஆயிரத்தி வருடம் அவர் வந்து எதிர்கால சகாய நிதி அப்படின்னு ஒரு நிதி அமைப்பை ஆரம்பிச்சார் அதாவது இந்த காலத்தில் வந்து லைஃப் இன்சூரன்ஸ் அந்த மாதிரி நிறைய பிளான்ஸ் இப்போ இருக்குது ஆனால் அந்த காலகட்டத்திலேயே இந்த மாதிரி ஒரு நிதி அமைப்பை வந்து மர்காஷியஸ் அவர்கள் கொண்டு வந்தாங்க அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து வருடம் ஜூன் மாதம் சிறுவர் மிஷன் அமைப்பு அப்படின்னு ஒரு அமைப்பு ஆரம்பிச்சாரு அதுக்கப்புறமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்காவது வருடம் பெண்களுக்காக சங்க பண்டிகை அப்படின்னு ஒண்ணு ஆரம்பிச்சாரு அதுக்கப்புறமா கேர்ள்ஸுக்கும் பாய்ஸுக்கும் தனித்தனியாக வந்து வேத பாட வகுப்புகளை நடத்தினார் அதுக்கப்புறம் எஸ்பிஜி திருநெல்வேலி கைம்பன் சங்கம் அப்படின்னு ஒரு சங்கத்தை ஆரம்பித்தார் இந்த கைம்பன் சங்கத்தின் மூலமாக ஐம்பத்து ஒன்பது விதவைகள் வந்து உதவிகளை பெற்றாங்க அதுக்கப்புறமா ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஒன்பதாவது வருஷத்தில் ஒரு பைபிள் காலேஜை வந்து வேதாகம கல்லூரியை வந்து அவர் வந்து எட்டு மாணவர்களோடு ஆரம்பித்தார் அதுக்கப்புறமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எழுபத்து ஓராவது வருடம் இந்த பைபிள் காலேஜ் வந்து மதுரைக்கு மாற்றப்பட்டது இன்னும் பவிதா நாசிரீத்ல ஏற்பட்டிருக்க முன்னேற்றம் எல்லாத்துக்குமே வந்து மர்காசியஸ் தான் காரணம் அப்படின்னு கூட சொல்லலாம் எதனாலன்னு சொன்னா நாசிரியத்துல இருக்கிற தபால் அலுவலகத்துக்கு முதல் முதலா தந்தி முறையை கொண்டு வந்தவர் மர்காசியஸ் தான் அது மட்டும் இல்லாமல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினோராவது வருஷம் சாத்தான்குளம்ல இருந்து நாசிரியத்துக்கு போகிறதுக்கான ரோடு அமைக்கிறதுக்கு காரணமாக இருந்தவரும் நம்ம இப்போ பாத்துட்டு இருக்க மர்காஷியஸ் ஐயர் அவர்கள்தான் இன்னும் சொல்ல போனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்றாவது வருஷம் திருநெல்வேலியிலிருந்து திருச்செந்தூர் செல்வதுக்கான ரயில் பாதை அமைக்கிறது கூட இவர் தான் காரணமாக இருந்தார் இவர் உயிரோடு இருக்கிறப்ப இந்த காரியங்கள் எல்லாம் நிறைவேற்றப்படலன்னு சொன்னாலும் இவர் மேற்கொண்ட முயற்சிகளால் இவர் இருந்ததுக்கு அப்புறமா இந்த காரியங்கள் எல்லாமே வந்து செய்து முடிக்கப்பட்டது அவரோட ஊதியத்தை ஆரம்பிச்சு முதல் ரெண்டு வருஷத்திலே பதினான்கு சபைகளை எழுப்பினார் இன்னும் அவரோட மொத்த ஊழியத்தையும் நிறைவேற்றி முடிக்கிறதுக்குள்ள சுமார் இருபத்தஞ்சுக்கும் மேற்பட்ட சபைகளை அவர் நிறுவினார் பவிதா இவர் வந்து கிறிஸ்து வந்து தாழ்ந்த ஜாதியினருக்கு மட்டும்தான் அப்படின்னு இல்லாமல் உயர்குல ஜாதியினருக்கும் வந்து கிறிஸ்துவ பற்றி சொல்லணும் அப்படின்னு முயற்சியில் ஈடுபட்டார் இதனோட விளைவா ஆழ்வார் திருநகரியை சேர்ந்த ரங்கைய நாயுடு அப்படின்றவர் நாஸ்ரெட் சபையில வந்து முதன் முதலாக ஞானஸ்நானம் வாங்கினார் இதன் மூலமா இப்படி கிறிஸ்தவராக மாறினதன் மூலமா அவர் வந்து தன்னுடைய சொத்துக்களையும் தனக்கு சேர்ந்த எல்லாவற்றையும் அவர் இழக்க நேர்ந்தது ஆனாலும் கூட அவர் கிறிஸ்துவை விட்டு பிரியாம தொடர்ந்து அவருக்காக ஊழியம் பண்ணாரு இவரை பார்த்து இன்னும் நிறைய பேர் கிறிஸ்துவோடைய அன்பை ருசிச்சாங்க அதுக்கப்புறமா ஆயிரத்து எண்ணூற்று எண்பத்து ஒன்பதாவது வருடம் அக்டோபர் மாசத்துல முன்னூற்று மூன்று பேர் ஒரே நாளில் ஞானஸ்நானம் வாங்கினாங்க இதே வருடம் நவம்பர் மாதம் தொண்ணூற்றி எட்டு பேர் ஒரே நாளில் ஞானஸ்நானம் வாங்கினாங்க ரோத் இன்னும் பவிதா அந்த காலகட்டத்தில் வந்து கிறிஸ்தவர்களுக்கு அதிகமாகவே எதிர்ப்பு இருந்துச்சு அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் ஏன்னா பலர் வந்து கிறிஸ்துவை அறிஞ்சிட்டு இருக்கிறத பார்த்ததுனால கிறிஸ்தவர்களுக்கு வேலை கொடுக்கறது வந்து மறுக்கப்பட்டது அது மட்டும் இல்லாமல் பொய்யான வழக்குகள் திணிக்கப்பட்டு கிறிஸ்தவர்கள் வந்து துன்புறுத்தப்பட்டாங்க ஆனால் தேவனுடைய தான் அவங்கள தாங்குச்சு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம் ஏன்னா அவ்வளோ துன்பப்பட்டாலோ ஒருத்தராக பின்மாறி போகாம கருத்தருக்காக அவங்க வந்து ரொம்ப வைராக்கியம் பாராட்டினாங்க கிறிஸ்துவுக்குள்ள நினைச்சு நின்னாங்க மர்காஷியஸோட இந்த மாதிரியான பணிகளால் அநேக கிறிஸ்துவண்டை வர்றதை பார்த்து சென்னையோட பிஷப் கெனான் அப்படின்ற பட்டத்தை மர்காஷியஸ் ஐயர் அவர்களுக்கு வழங்கினாங்க அது மட்டும் இல்லாமல் அரசாங்கமும் அவருக்கு சேவியர் ஹிந்து மெடல் அப்படின்ற பதக்கத்தையும் கேசர் ஈஹிந்த் அப்படின்ற பட்டத்தையும் வழங்கி பெருமைப்படுத்தினாங்க அதாவது நம்ம முதலே சொன்னோம் ஆஸ்துமா நோயால் அவதி விட்டுட்டு இருந்தவர் வந்து நம்ம மர்காஷியஸ் அவர்கள் ஆனாலும் கூட உண்மையான இருதயத்தோடு அவர் ஆண்டவருக்காக ஊழியம் செஞ்சார் ஆயிரத்தி எண்ணூற்று எண்பத்து ஐந்தாவது வருடம் முதலூர் கிறிஸ்டியா நகரம் இந்த பகுதிகளிலையும் தன்னுடைய ஊழியத்தோட பொறுப்பை அவர் ஏற்றுக்கிட்டார் அதுக்கப்புறமா இவருக்கு வந்து ரொம்ப உடல்நிலை சரியில்லாமல் போனதுனால ஆயிரத்து எண்ணூற்று எண்பத்து ஒன்பதாவது வருடம் கடல்வழி பயணம் மேற்கொண்டால் இந்த நோயை வந்து எதிர்கொள்ளலாம் அப்படின்னு சொன்னதுனால ஜப்பானுக்கு வந்து கடல் மூலமாக பயணப்படுறாரு ஆனாலும் ஊழிய வாஞ்சையினால மறுபடியும் மூணு மாதத்தில் திரும்பி நாஸ்ரேத் பகுதிக்கே வந்து திரும்பவும் தன்னுடைய ஊழியத்தை தொடர்ந்தாரு மறுபடியும்மா ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஐந்தாவது வருடத்தில் திரும்பவும் உடல் பலவீனமானதினால ஆஸ்திரேலியாவுக்கு கடல் வழி பயணம் மேற்கொண்டாரு ஆனாலும் திரும்பவும் ஆறு மாதங்களில் நாஸ்ரேத் பகுதிக்கு வந்து தன்னுடைய ஊழியத்தை ஆரம்பித்தாரு அவர் என்னதான் கடல் வழி பயணங்கள் மேற்கொண்டாலும் எங்க போனாலும் அவரோட எண்ணங்கள் ஃபுல்லாவே வந்து நாசரேத் மேலதான் இருந்தது இன்னும் அதிகமா ஆத்தும தாகத்து மேலதான் இருந்தது அப்படின்னு நம்ம சொல்லலாம் அவர் குணமாகி திரும்பவும் நாசரேத்துக்கு வந்து தன்னோட பணியை தொடர்றதுக்கு ஆரம்பிச்சாலும் மறுபடியும் ரொம்ப அதிகமா வியாதிப்பட்டதுனால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாவது வருஷம் ஏப்ரல் இருபத்தி ஏழாம் தேதி நாசரேத்திலேயே நல்லடக்கம் செய்யப்பட்டார் மர்காஷியஸ் இந்தியாவுக்கு வரும்பொழுது வெறும் கையோடையும் ஆத்தம தாகத்தோடையும் ஊழிய வாஞ்சியோடையும் வந்திருந்தாலும் அவர் கருத்தருக்குள்ள நித்திரை அடைஞ்சதுக்கு பின்னாடி இந்த பூமியை விட்டு போனதுக்கு பின்னாடியும் அவரோட பேரை சொல்ற மாதிரி நாசரேத்துல ரெண்டு ஹையர் செகண்டரி ஸ்கூல்ஸை நிறுவனாரு ஒரு ஐடிஐ காலேஜ் நிறுவனாரு ஒரு பைபிள் காலேஜ் நிறுவனாரு ரெண்டு ஆதரவற்றோர் இல்லங்களையும் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் தனித்தனியா பல பள்ளிகளையும் உருவாக்குனதோட அநேக ஆத்துமாக்களை ஆண்டவர் அண்டை வழிநடத்திட்டு போனாரு இயேசு கிறிஸ்வின் இனிய நாமத்தில் இந்த நாளிலே உங்களை வாழ்த்துவதிலே அதிக மகிழ்ச்சி அடைகிறோம் ஒவ்வொரு வாரமும் இந்திய தேசம் பிற தேசங்களுக்கு சென்ற மிஷினரிகளை குறித்த செய்திகளையும் தகவல்களையும் அறிந்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவர் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை ஆசிர்வதிப்பார் ஆசீர்வதித்திருக்கிறார் என்றும் நம்புகிறோம் இந்த நாளிலே நாம் கேட்டுக்கொண்டிருக்கின்ற பார்த்து கொண்டிருக்கின்ற செய்தி நாசிரேத் ஊரை ஒரு பெரிய பட்டணம் போல மாற்றிய மர்காஷியஸ் ஐயரை குறித்த சரித்திரத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் இளமையிலே ஆண்டவருக்கு தன்னை அர்ப்பணித்து வியாதி அவர்களுக்கு இருந்தாலும் அவைகளையும் தாண்டி இந்திய தேசத்துக்கு வர வேண்டும் என்ற தாகத்தோடு இந்த மண்ணிலே வந்தவர்கள் கால்டுவில் ஐயரவர்களால் பயிற்சி கொடுக்கப்பட்டு நாசிரியத்தை பணி மையமாக அமைத்து தன்னுடைய வாழ்க்கை பயணத்தை துவங்கினார்கள் நாசிரத்திலே அநேக மாற்றங்களை உருவாக்குவதற்கு ஆண்டவர் அவர்களை பயன்படுத்தியிருக்கிறார் ஏழ்மையிலே வாழ்ந்து கொண்டிருந்த மக்களுக்கு புதுவாழ்வு கொடுப்பதற்கு தன் வாழ்வு முழுவதையும் அந்த மக்களுக்காகவே செலவு செய்த தேவனுடைய மனிதர் அவர் மருத்துவ பட்டப்படிப்பு முடிப்பதற்கு முன்பாக கடைசி பரீட்சை எழுதுவதற்கு முன்பாக ஆண்டுடைய அழைப்பை பற்றி இந்திய தேசம் வந்தவர்கள் அவர் நாசிரத்திலே முன்னேற்றத்திற்காக அநேக பாடுகளை பட்டவர்கள் பள்ளிக்கூடங்களை அமைத்தவர் பெண்களுக்கான உயர்நிலைப் பள்ளி தென்னிந்தியாவிலே முதல் முறையாக உருவாக்கியவர் அவர் இப்படி பல சரித்திரபூர்வமான காரியங்களை நிகழ்த்தியிருக்கிறார் அவருடைய வாழ்வு ஒரு சரித்திரம் ஆண்டவரை தனக்கு சொந்தமாக்கி கொண்டதுனாலே அழுகின்ற மனிதர்களுக்கு வாழ்வு கொடுக்க வேண்டும் என்பதற்காக தன்னுடைய வாழ்வு முழுவதையும் அர்ப்பணித்து இந்த மண்ணிலே பணியாற்றியிருக்கிறார்கள் அவர்கள் பணிகளை குறித்து நாம் இதுவரைக்கும் கேட்டுக்கொண்டே இருந்தோம் அவருடைய வாழ்வு இன்றைக்கும் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறது அவருடைய உருவத்தை குறித்து சொல்லும்போது அவர் குள்ளமாக இருப்பார் என்று சொல்லுகிறார்கள் உருவத்தை பார்த்து ஆண்டவர் பயன்படுத்துவதில்லை உள்ளத்தை பார்க்கின்ற ஆண்டவர் வெளித்தோற்றம் எப்படி இருந்தாலும் அதை பொருட்டாக எண்ணாதபடிக்கு உள்ளத்திலே துடிப்பிருக்குமானால் அவரை ஆண்டவர் முழுவதுமாக பயன்படுத்துகிறார் இந்த தேவனுடைய மனிதனை ஆண்டவர் அழகாக பயன்படுத்தியிருக்கிறார் இறுதி வரைக்கும் பயன்படுத்தியிருக்கிறார் அவருடைய அர்ப்பணிப்பை ஆண்டவர் கனப்படுத்தியிருக்கிறார் இன்றைக்கும் நாசிரத்தின் தந்தை என்று சொல்லி அவர் அழைக்கப்படுகின்றார் என்றால் நாசிரத் ஊருக்கு அவர் செய்திருக்கின்ற பணிகள் ஏராளம் கல்வியானாலும் சரி மருத்துவமானாலும் சரி சாலை வசதிகளானாலும் சரி இவைகள் அனைத்தும் அவருடைய காலத்தில் அவருடைய முயற்சியினால் அந்த பட்டணம் பெற்றிருக்கின்றது அந்த பட்டணத்தில் வாழுகின்றவர்கள் ஆசிர்வதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் ஆராதனை முறைமைகளிலேயும் திருச்சபையின் ஆராதனை முறைமைகளிலே அநேக மாற்றங்களை கொண்டு வந்தவர் உறுதியான நம்பிக்கைக்கு ஏதுவாக ஆராதனையை அழகாக வடிவமைத்தவர் அவர் பயந்து போயிருந்த மனிதர்களுக்கு குறிப்பாக மரண பயத்திலே வாழ்ந்து கொண்டிருந்த மனிதர்களுக்கு மரணத்தை பற்றிய பயத்திலே வாழ்ந்து கொண்டிருந்த மனிதர்களுக்கு அந்த பயத்தில் இருந்து விடுதலை பெற வேண்டும் என்பதற்காக கல்லறை திருநாளை அறிமுகம் செய்தவர் இந்த தேவனுடைய மனிதர் மர்காஷியஸ் ஆக அவர் சரித்திரத்தில் இடம்பெற்றிருக்கிறார் என்றால் உலக சரித்திரத்தை மாற்றிய இயேசு கிறிஸ்து அவர் உள்ளத்துக்குள்ளாக வாழ்ந்ததனால் இந்த சரித்திர மாற்றத்திற்கு தேவனவரை பயன்படுத்தியிருக்கிறார் அவருடைய அர்ப்பணிப்பு அற்புதமானது உலக வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஸ்தானத்துக்கு செல்வதற்கு வாய்ப்புகள் இருந்த காலம் மருத்துவ பட்டப்படிப்பு முடிக்க வேண்டிய காலத்தில் முடிக்க வேண்டிய ஆண்டில் ஆண்டுடைய அழைப்பை பெற்றதுனால கடைசி பரீட்சை எழுதாமலேயே இந்தியாவுக்கு திரும்பி வந்துவிட்டார்கள் காலதாமதம் சுவிசேஷத்துக்கு கூடாது சுவிசேஷம் தீவிரமாக எடுத்துச் செல்லப்பட வேண்டும் சுவிசேஷம் உடனடியாக மனிதர்களுக்கு கொண்டு செல்லப்பட வேண்டும் என்ற தாகம் அவருக்குள்ளாக இருந்ததுனால படிப்பு பெரிதல்ல மனித ஆத்துமாக்கள் முக்கியம் என்று சொல்லி இந்திய தேசத்துக்கு பயணமானார்கள் இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற பார்த்து கொண்டிருக்கிற அருமையான சௌர்னே சகோதரியே இளைஞனே யுவதியே ஆத்தும ஆதாயம் என்பது அத்தனை முக்கியத்துவம் வாய்ந்தது இதை சொல்லும்போது எனக்கு ஒரு கதை ஒன்று நினைவு வருகின்றது ஒரு விதவை தாய் அவளுக்கு ஒரே ஒரு மகன் சிறுவயதிலேயே வயதிலேயே கணவனை இழந்து சிறுவனை வளர்ப்பதிலே அத்தனை சிரத்தை எடுத்து கொண்டாள் அவன் வளர்ந்து வரும்போது நோக்கமில்லாத இளைஞர்கள் அவனுக்கு நண்பர்களானார்கள் அவர்களோடு திரிய ஆரம்பித்தான் ஒன்றன் ஒன்றாக தவறுகள் செய்ய ஆரம்பித்தான் இறுதியில் குற்றங்களும் செய்ய ஆரம்பித்தான் கடைசியாக ஒரு கொலையும் விட்டான் இது அரசர்கள் வாழ்ந்த காலம் நீதிமண்டபத்துக்கு கொண்டு வந்தார்கள் அரசன் அவனை குறித்து விசாரித்தான் விசாரித்து என்ன தீர்ப்பு சொல்லிவிட்டான் அவனுக்கு மரண தண்டனையை விதித்து விட்டான் நாட்களை குறித்து விட்டான் அந்த குறிப்பிட்ட நாளிலே இவன் தூக்கிலிடப்பட வேண்டும் என்று சொல்லி தீர்ப்பும் எழுதிவிட்டான் அவனை பெற்றெடுத்த அந்த இளைஞனை பெற்றெடுத்த தாய் விதவை தாய் என்பதனாலே அவளுக்கு கண்களிலே கண்ணீர் மனதிலே துக்கம் இதை எப்படியாகிலும் மாற்றிவிட வேண்டும் தன்னுடைய மகனுக்கு விடுதலை பெற்று தந்துவிட வேண்டும் என்று சொல்லி அவள் உள்ளம் துடிக்கின்றது ஆனால் வாய்ப்புகள் இல்லை காலங்கள் கடந்து வருகின்றது அவளுடைய மகன் தூக்கிலே தொங்க வேண்டிய நாளுக்கு முந்திய நாளில் அரண்மனையில் அவளுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது அரசனை பார்ப்பதற்கு அதை பயன்படுத்தி அரசனை பார்க்கச் செல்கின்றாள் அரசனிடத்தில் தன்னுடைய கதையை சொல்லுகின்றாள் ஒரே மகன் ஒருவேளை குற்றம் செய்தது உண்மைதான் ஆனால் இனி அவன் குற்றம் செய்யாமல் நான் பார்த்து கொள்வேன் என்னுடைய அந்திய காலம் கடைசி காலத்தில் என்னை காப்பாற்றுவதற்கு அவன் மட்டுமே இருப்பதனாலே அவனுக்கு விடுதலை கொடுப்பீர்கள் என்றால் அவன் இனி குற்றம் செய்யாமல் நான் பார்த்துக்கொள்வேன் என்று சொல்லி அரசனிடத்தில் கண்ணீரோடு அவள் போராடுகின்றாள் இவளுடைய கதையை கேட்ட அரசன் இவளுடைய கண்ணீரை பார்த்த அரசனுக்கு மனம் இழகுகின்றது மன்னிப்பை கொடுத்து விடலாம் என்று சொல்லி மன்னிப்பை பத்திரத்தை அவன் எழுதுகின்றான் சிறைச்சாலை இருப்பது அநேக மயில்களுக்கு அப்பால் மன்னன் இருப்பது பட்டணத்தில் மன்னன் அவனுக்கு இந்த விதவை தாயுடைய மகனுடைய பெயரை உச்சரித்து அவனுக்கு விடுதலை பத்திரத்தை எழுதி கையொப்பமிடுகின்றான் கையொப்பமிட்டு ஒரு போர் வீரனை அழைக்கின்றான் இந்த பத்திரத்தை அவனிடத்தில் கொடுக்கின்றான் நாளைக்கு காலையில் அதிகாலையில் ஐந்து மணிக்கு அவன் தூக்கிலிடப்படுவதற்கு முன்பாக இந்த பத்திரம் சிறைச்சாலைக்கு சென்றாக வேண்டும் சிறைச்சாலை அநேக மயில்களுக்கு அப்பால் இருக்கின்றது என்பதனாலே இந்த விடுதலை பத்திரத்தை துரிதமாக நீ எடுத்துச் செல்ல வேண்டும் என்று சொல்லி அரசன் ஆணையிட்டு அவனை அனுப்பி வைக்கிறான் விடுதலை பத்திரத்தை பெற்றுக்கொண்ட போர் வீரன் வேகமாக புறப்பட்டு வருகின்றான் வருகின்ற பாதைகளை களைப்பாகி விடுகின்றது களைப்பை போக்குவதற்கு ஒரு விடுதிக்கு செல்கிறான் உணவருந்துகிறான் சற்று நித்திரை அடைந்து விடுகிறான் கண்விழிக்கின்றான் குதிரைகளை வேகமாக பயணிக்க ஆரம்பிக்கின்றான் இப்படி வந்து கொண்டிருக்கும்போது ஒரு பெருங்கூட்ட மக்களை பார்க்கிறான் கூட்டமாக மக்கள் நின்று கொண்டு எதையோ வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் இவனும் வேகமாக போய் அங்கே போய் நின்றான் அந்த வேடிக்கை காண்பிக்கின்ற வித்தை காண்பிக்கின்ற மனிதன் பாம்பு மிருகங்களை வைத்து அவன் வேடிக்கை காண்பித்து கொண்டிருக்கிறான் அதை பார்த்து கொண்டிருந்த போர் வீரனுக்கு போன நேரமே தெரில அங்கேயே உட்காந்துச்சான் பொழுது சாய்ந்து விட்டது இரட்டி விட்டது இன்னும் இவன் செல்ல வேண்டிய தூரம் வெகு தூரம் களைப்படைந்தவன் மறுபடியுமாக புறப்படுகிறான் அவன் அந்த கோட்டைக்கு அருகிலே சிறைச்சாலைக்கு அருகிலே வரும்போது பொழுது விடிந்து விடுகிறது சிறை சாலைக்குள்ளாக செல்வதற்கு கதவை திறப்பதற்கு முன்பாக அங்கிருந்து ஒரு இளைஞனுடைய உடலை சுமந்து வருகின்றார்கள் இந்த விடுதலை பத்திரம் சரியான நேரத்துக்கு சென்று சேராததினாலே அவனை தூக்கிலிட்டு கொண்டு விட்டார்கள் இப்போது இவனுக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை விடுதலை பத்திரம் கையில் இருக்கிறது விடுவிக்கப்பட வேண்டியவன் தூக்கிலே விட்டுவிட்டார்கள் காலதாமதம் அவனுடைய மரணத்துக்கு ஏதுவாகிவிட்டது கையிலே விடுதலை பத்திரம் ஆனால் செல்ல வேண்டிய நேரத்தில் துரிதமாக செல்லாததுனால அவன் மரணத்தை சந்தித்தான் தேவன் நம்முடைய கரத்திலே விடுதலை பத்திரத்தை தந்திருக்கிறார் இது துரிதமாக எடுத்துச் செல்லப்பட வேண்டிய ஒன்று மனிதர்கள் அழிவதற்கு முன்பாக மரணத்தை சந்திப்பதற்கு முன்பாக நித்தியத்தை சொல்ல வேண்டும் என்பதற்காக இந்த விடுதலை பத்திரத்தை நம்முடைய கரத்திலே தந்திருக்கிறார் எத்தனை தூரம் துரிதமாக இதை எடுத்துச் செல்கிறோம் பௌலப்போசுலன் ஆண்டவரால் சந்திக்கப்பட்டதற்கு பின் அவன் முதலாவது செய்ததாக வேதத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது பட்டிருக்கிறது அப்போசனோடு ஒன்பதாவது அதிகாரம் இருபதாவது வசனத்தில் தாமதமின்றி பிரசங்கம் பண்ண ஆரம்பித்தான் தாமதமின்றி இயேசுவே கிறிஸ்து என்று சொல்லி அறிவிக்க ஆரம்பித்தான் வேகமாக இந்த பணியை நிறைவேற்ற வேண்டும் மனிதர்கள் நரகத்துக்கு செல்வதற்கு முன்பாக தடுத்து நிறுத்துவதற்கு இயேசுவே வழி என்று சொல்லி துரிதமாக சொல்ல வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கின்றார் அதனால் பௌலப்போசலன் அத்தனை பட்டணத்துக்குள்ளாக செல்லும்போது பார்க்கின்ற மனிதர்களிடத்திலெல்லாம் இயேசுவை குறித்து பேசிக்கொண்டே இருக்கிறான் இப்படி இயேசுவை குறித்து பேசிக்கொண்டே இருந்ததினாலே அத்தனை பட்டணத்தில் உள்ள மூப்பர்கள் அவனை அழைத்து இந்த வாயாடி என்ன பேசுகிறான் என்பதை கேட்க வேண்டும் என்று சொல்லி ஆசைப்படுகின்றார் அப்படியானால் இவன் எத்தனை மனிதர்களிடத்திலே பேசியிருக்கக்கூடும் மார்சு மேடைக்கு அழைக்கின்றார்கள் மார்சு மேடையில் வந்து அவன் பேசும்போது என்ன சொல்கிறான் அறியப்படாத தேவனுக்கு என்று சொல்லி ஒரு பலிபீடத்தை பார்த்தேன் அறியப்படாத தேவன் என்று எழுதி வைத்திருக்கிறீர்களே அந்த அறியப்படாத தேவனை நான் அறிந்திருக்கிறேன் என்பது நாளே அறிவிக்கிறேன் இயேசுவை ஆண்டவர் என்று சொல்லி அறிவிக்கின்றார் செல்லுகின்ற இடமெல்லாம் இயேசுவை குறித்து சொல்லிக்கொண்டே இருக்கின்றார் வேதத்தில் நீங்கள் வாசித்து பார்ப்பானால் எருசலேம் துவங்கி இலிருக்கும் தேசம் வரைக்கும் எல்லா இடங்களிலேயும் ஆண்டவரை குறித்து தொய்வில்லாமல் பேசுவதற்கு ஆண்டவர் உத்வேகத்தை தந்திருக்கிறார் என்றால் சுவிசேஷம் தாமதமில்லாமல் எடுத்துச் செல்லப்பட வேண்டும் மர்காசிய ஷையர் அவர்களுக்கு அதுதான் அன்னைக்கு இருந்த தாகம் இந்திய தேசத்தில் அழிந்து கொண்டிருக்கின்ற மனிதர்களுக்கு ஆண்டவரை சொல்ல வேண்டும் அதற்கு இதுதான் வாய்ப்பு பட்டப்படிப்பை முடித்திருப்பார் என்றால் பதவிகளுக்கு சென்றிருக்கலாம் மருத்துவமனையிலே இருந்து அவர் தேசத்திலே சுகமாக வாழ்ந்திருக்கலாம் ஆண்டவரால் தொடப்பட்டதனாலே சுவிசேஷத்தை தீவிரமாக எடுத்துச் செல்ல வேண்டும் என்பதற்காக தன்னுடைய வாழ்வை அர்ப்பணித்து இந்திய தேசத்தில் வந்து நாசிரேத் ஊரை தெரிந்தெடுத்து இன்றைக்கு பெரிய அளவில் உருவாக்குவதற்கு தேவனரை பயன்படுத்தி இருக்கிறார் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சௌர்ணே சகோதரியே இளைஞனை யுவதியே ஆண்டவர் உன்னை ரட்சித்திருப்பார் என்றால் ரட்சிப்பின் செய்தியை துரிதமாக எடுத்துச் செல்ல வேண்டும் தேவன் அதை எதிர்பார்க்கின்றார் வேகமாக அவருடைய பணி உலகமெல்லாம் கொண்டு செல்லப்பட வேண்டும் ஒருவேளை இந்த தேசத்தில் இன்னொரு மூளைக்கு என்னால் செல்ல முடியாது என்று சொல்லி யோசித்துக் கொண்டிருப்பாய் என்றால் நீ வாழுகின்ற எல்லையிலே ஆண்டவரை குறித்து சொல்லலாம் இளைஞனே யுவதியே ஆண்டவர் உன்னை அழைப்பார் என்றால் துணிவோடு இந்த இயேசுவை குறித்து சொல்வதற்கு புறப்பட்டு வர வேண்டும் சரித்திர புருஷர்களாக மாற்றுவதற்கு சரித்திர புருஷியாக மாற்றுவதற்கு தேவன் உன்னை அழைக்கின்றார் இந்த அழைப்பை ஏற்று ஆண்டுடைய பணியை செய்வதற்கு புறப்பட்டுச் செல்லலாம் எனக்கு வயதாகிவிட்டது குடும்பமாகிவிட்டது பிள்ளைகள் என்று ஆகிவிட்டதுனாலே நான் வெளியே புறப்பட்டுச் செல்ல முடியாதே என்று சொல்லி ஏக்கத்தோடு இருப்பீர்கள் என்றால் நீங்கள் வாழுகின்ற பகுதியிலேயே ஒரு ஊழியராக வாழ முடியும் உங்களை சுற்றி இருக்கின்ற மக்களுக்கு ஆண்டவரை குறித்து சொல்ல முடியும் இயேசுவே உயிர்த்தெழுந்த ஆண்டவர் மனுக்குலத்தின் பாவத்திற்காக தன்னையே ஜீவபலியாக ஒப்பு கொடுத்த ஆண்டவர் மறித்தார் அடக்கம் பண்ணப்பட்டால் உயிர்த்தெழுந்தார் என்ற செய்தியை உங்களை இருக்கின்ற மனிதர்களுக்கு நீங்கள் சொல்லலாம் நீங்கள் சந்திக்கின்றவர்களுக்கு சொல்லலாம் ஆக தெய்வன் எதிர்பார்ப்பது என்ன சையருடைய ஐயருடைய வாழ்விலிருந்து நமக்கு கற்றுத்தருகின்ற பாடம் என்ன சுவிசேஷத்தை வேகமாக எடுத்துச் செல்ல வேண்டும் சுவிசேஷம் துரிதமாய் கொண்டு செல்லப்பட வேண்டும் மனிதர்கள் அழிவை சந்திப்பதற்கு முன்பாக ஆண்டவரை அவர்களுக்கு அறிமுகம் செய்ய வேண்டும் இந்த தீர்மானத்தை செய்வீர்கள் என்றால் தேவன் உங்களை ஆசிர்வதிப்பார் தேவன் உங்களை பயன்படுத்துவார் தேவன் உங்களை கொண்டு ஒரு புதிய சரித்திரத்தை இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்க பலரும் கூட நம்ம இவ்வளவு பலவீனமா இருக்கோமே ஆண்டவருக்காக நம்ம என்ன செய்ய போறோம் அப்படியே செஞ்சாலும் எப்படி செய்ய போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கலக்கத்தோட காணப்படலாம் பலவீனமா இருந்த மர்காஷியஸை பயன்படுத்திய அதே ஆண்டவர் நம்மளையும் பலப்படுத்தி நம்மள அவரோட பணியை செய்ய வைக்கிறதுக்கு வல்லவரா இருக்கிறாரு நீங்களும் ஆண்டவரோட அழைப்பை ஏற்று அவருக்காக உங்களை அர்ப்பணிக்கும் பொழுது பலவீனமா இருந்த ஒண்ணுமே செய்ய இல்லாத நிலையில் இருந்த மர்காஷியசை பயன்படுத்திய ஆண்டவர் நிச்சயமா உங்களையும் பயன்படுத்துவார் நீங்களும் ஒரு அர்ப்பணிப்பின் சிகரமா விளங்குவீங்க மீண்டும் அடுத்த வாரம் அர்ப்பணிப்பின் சிகரங்கள் நிகழ்ச்சியில வேறொரு அர்ப்பணிப்பின் சிகரத்தோடு நாம் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்